நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். நம்முடைய பக்கத்தில் தொடர்ந்து கவியரசு வைரமுத்து ஐயா அவர்களின் கள்ளிக்காட்டு இதிகாசம் பார்த்து கொண்டிருக்கிறோம். பகுதி நான்கு. ஒரு விடிய கருக்கள். சில மனிதர்களை கோழிகளும் சில கோழிகளை மனிதர்களும் எழுப்பிவிடும் கிராமத்து அதிகாலை. இருக்கட்டுமா போகட்டுமா என்று சூரியனிடம் மல்லுக்கு நின்றது இருட்டு. கட்டையன் காட்டு சோளக்காட்டுக்குள் நுழைந்தான் மொக்கராசு. பால் மாட்டுக்கு புல்லறுக்க 7 வயதிருக்கும் அப்போது அவனுக்கு. அவனோடு புல்லறுக்க வந்தார்கள் கூழ்மாயி மோழையன் என்ற 2 பேரும். மீசை கட்ட தொடங்கிவிட்ட விடலை பயல்கள் அவர்கள். ஆனால் விஷப்பயல்கள். அவர்கள் போகிற போக்கில் எச்சில் துப்பினாலும் வீடு வெந்து போகும் என்று ஊர் பேசும். அது ஐப்பசி மாதத்து ஆரம்பம். இந்த மழை மாதம்தான் அந்த கள்ளிக்காட்டுக்கு எத்தனை சோபிதம் சுமந்து வருகிறது. செம்மன் காட்டில் பச்சை தீ பிடித்த மாதிரி வளர்ந்து நின்றது சோளத்தட்டை. இரவெல்லாம் மழையாடி அதிகாலை வெயிலாடி குளித்து தலையுலர்த்தும் பருவப்பெண்ணாய் செழித்து நின்றது கள்ளிக்காடு. ஒரு வசீகர வனப்போடு சோளக்காட்டுக்குள் செக்கச் சிவந்த பாப்பாத்தி பூச்சிகள் ஊர்ந்து செல்லும் இரத்தத் துளிகளாய். சோளத்தொகையில் உருண்டு தேங்கி நிற்கும் மழைத்துளிகள் காற்றின் தள்ளலுக்கு தாங்காமல் வந்துட்டேன் வந்துட்டேன் என்று உருண்டு விழுந்து புல்லின் பனித்துளி உடைத்து சங்கமமாகும். தட்டான் பூச்சிகளும் சில்வண்டுகளும் ஒரு முனையில் குரல் கேட்டு மறுமுனையில் கலைந்தோடும் காடைகளும் சடக்கென்று கவட்டுக்குள் புகுந்தோடும் வெள்ளெலிகளும் இறை தேடி வந்து போன பாம்பின் தடமும் தலைகாட்டி மறையும் கீரிகளும் சோளக்காடு கொடுக்கும் சொல்ல முடியாத அனுபவங்கள். உட்கார்ந்தோ நின்றோ ஓடிக்கொண்டோ அறுத்தால் புல் சேராது. மண்டியிட்டு அறுக்க வேண்டும். முழங்கால் நிலம்பதிய மண்டியிட்டு நகர்ந்தபடி இடக்கை புல்லின் குடுமி பிடிக்க வழக்கை கொண்டு வாங்கருவா தூர்வாங்க பரபரவென்று பாம்பாய் விரையத் தெரிந்தவன் எவனோ அவன்தான் கஞ்சி பொழுதுக்குள் வீடு வந்து சேருவான் கட்டோடு. தரை நீச்சல் அடிப்பவனாய் மொக்கராசு புல்லறுத்து முன்னேற முன்னேற கூழ்மாயி மோழையின் இருவரும் திட்டமிட்டு பின்தங்கி மொக்கராசு அறுத்து வைத்த புல்லில் கொஞ்சம் கொஞ்சமாய் அள்ளிக்கொண்டிருந்தார்கள். பச்சை திருட்டு. தன் உழைப்பு தன் முதுகுக்கு பின்னால் திருடப்படுவதை கூட கண்டுகொள்ளாமல் கருமமே கண்ணாயிருந்தான் மொக்கராசு. முற்றும் புல்லறுத்து முடித்துவிட்டு சிதறி கடந்த புல்களையெல்லாம் சேர்த்து கட்டிய போதுதான் மொக்கராசுவுக்கு தெரிந்தது சோளக்காட்டு ஊழல். ஏய், இது நல்லா இல்லப்பா, என் புள்ள எங்கட்ல சேர்த்துருங்க என்றான் மொக்கராசு கோபத்தில் பணிவு குழைத்து. ஏலே கூழ்மாயி, இங்கே பாடுறா, இவன் அறுத்த புல்ல நம்ம கட்டிக்கிட்டோமாம் இல்லை. மோழையன் பொய்க்கோபத்தில் பொங்கினான். நம்ம கரகஞ்சரி இல்லப்பா, கம்பு கூட்டில் புல்லு முளைக்காத பயல்லாம் நம்மளை கலவானிங்கிறான், சலித்து கொண்டான் கூழ்மாயி. மொக்கராசுவுக்கு அழுகையாய் வந்தது. தொண்டைக்குள் யாரோ பம்பரம் சுற்றுவதாய் பட்டது. ஏண்டா மொக்க, எதுக்குடா உனக்கு இத்த தண்டி புல்கட்டு, பேச்சை மாற்றினான் மோழையன். பால் மாட்டுக்கு என்றான் மொக்கராசு கண்கசக்கி. ஒரு பால் மாடு தானே உங்கள் வீட்டில், அதுக்கு இது பத்தாதா? அதில்ல கூழ்மாயி, அவங்க வீட்டுக்கு இன்னொரு பால் மாடு வரப்போகுதில்ல, அதுக்கும் சேர்த்து தான் புல்லறுக்கிறான் மொக்கராசு. இன்னொரு பால் மாடா? இவங்க ஆத்தா 2ம் கல்யாணம் பண்ண போறாள்ல, 10ம் மாதம் பால் கொடுக்க மாட்டா? துடித்து போன மொக்கராசு தன் வயது மறந்து வலிமை மறந்து ஏலே வெண்ண என்று கத்திக்கொண்டே மாடு முட்டும் பாவனையில் ஓடிச் சென்று தன் தலையால் அவன் மார்பில் மோதினான். சோளத்தட்டைகளுக்கு மத்தியில் மழையில் குழைந்து கிடந்த செம்மண் நிலத்தில் கீரியும் பாம்பும் சண்டையிட்டது போல் கதறிக்கொண்டே அவனோடு கட்டி புரண்டு சண்டையிட்டு என்னடா சொன்ன என்னடா சொன்ன என்று மோழையன் நெஞ்சில் முட்டி முட்டி அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு உருண்டான். உடம்பில் ஒட்டிய அட்டையை பிரயத்தனம் செய்து பிரித்து எறிவது போல் அவனை எரிந்துவிட்டு உங்க ஆத்தாளுக்கு கல்யாணமா இல்லையான்னு உங்க ஆத்தாலையே போய் கேளுடா, சோளக்காட்டு தட்டை சிட்டுகள் சிதறிப்பறக்க கத்தினான் கூழ்மாயி. புருவம் கிழித்தொழுகிய இரத்தத்தோடும் நெஞ்சடைத்து சிந்திய கண்ணீரோடும் உடம்பெல்லாம் சாந்து பூசிய சகதியோடும் பாதங்குத்திய நெருஞ்சி முல்லை உதரவும் கருதாமல் ஓடோடி வீடு வந்து ஆத்தா கடைந்து கொண்டிருந்த தயிர்பானையை ஓங்கி மிதித்து உடைத்து கதறி கதறி அழுது கேட்டான், ஆத்தா உனக்கு கல்யாணமா?
அவன் உடைத்து போட்ட தயிர்பானையை விட நெஞ்சாங்குழி நொறுங்கி போனாள் விதவைத்தாய் செல்லத்தாயி. என்ன சொல்லுவாள், இடிந்து போனவள் இந்த பிஞ்சு மனசுக்குள் இத்தனை எரிமலை இருக்கும் என்று கண்டாளா? 5 ஆண்டு கால விதவை வாழ்க்கையில் அவள் தலையணை இல்லாமல் தூங்கியிருக்கிறாள். தலைமகன் இல்லாமல் தூங்கியதில்லையே. மறுமணம் என்பது குலவழக்கத்தின் வழிவழியாக வந்ததுதானே, வழிமாறிய வழக்கமில்லையே. தன் கழுத்தில் 2ஆம் தாலி ஏறலாமா இல்லையா என்று 3 ஆண்டு காலமாய் நெஞ்சோடு சம்மதம் கேட்டாலே, மகனையும் ஒரு வார்த்தை கேட்டிருக்கலாமோ? கூணி குறுகி உட்கார்ந்து குலுங்கி குலுங்கி அழுதாள் அவள். அவன் கேட்ட கேள்விக்கு ஆமாம் இல்லை என்று ஒரு வார்த்தையும் சொல்லவில்லை. புயல் வந்து கேள்வி கேட்டால் பூவரசஞ்சருகு என்ன சொல்லும்? கள்ளிப்பட்டியை விட காமக்காப்பட்டி பெரிய ஊர்தான். இங்கே வீடுகள் 80 என்றால் அங்கே 90. ஊர்ச்சாவடி அரசமரம், ஊருக்குள் கிணறு என்ற கௌரவங்களெல்லாம் காமக்காப்பட்டிக்கு உண்டு, கள்ளிப்பட்டிக்கு இல்லை. 100 முதல் 200 ஆண்டுகளுக்குள் உண்டான ஊர்களாகத்தான் இருக்க முடியும். பஞ்சத்தால் துரத்தப்பட்டவர்கள், கொள்ளை நோய்க்கு அஞ்சி ஓடி வந்தவர்கள், யுத்தத்தால் விரட்டப்பட்டவர்கள், சாதி கலவரத்தில் தப்பித்து வந்தவர்கள், அரசாங்கத்தின் வரைபடத்துக்கு வராத வறண்ட நிலங்களில் தாங்களே மண்மிதித்து வீடு கட்டி கொண்டார்கள். அந்த குடியிருப்புகள் காலப்போக்கில் குக்கிராமங்கள் என்ற தேசிய அந்தஸ்து பெற்றுவிடுகின்றன. பேயத்தேவர் வகையறாக்களுக்கு மாப்பிள்ளை வீட்டில் கல்யாணம் நடப்பதே மரபு. கல்யாணத்தை பொண்ணு வீட்டிலேயே வச்சுக்கலாம்னு பார்க்கறேன் என்று பேயத்தேவர் ஒரு கல்லெறிந்தபோது மறுகணமே அதற்கு மாங்காய் விழுந்தது. மாமு, உங்கள் இழுவைக்கெல்லாம் நான் வாரேன், கல்யாணத்தை உங்கள் வீட்டிலேயே வச்சுக்கங்க என்றான் மாப்பிள்ளை ஒச்சுக்காலை. கல்யாணம் நடத்த தோது இல்லாதபடி காமக்காப்பட்டியில் அவன் வீடு சந்து வீடு என்பதும், கல்யாண செலவு பேயத்தேவர் தலையிலேயே விழட்டும் என்பதுதான் அவன் திடீர் பெருந்தன்மைக்கு காரணம் என்பதை சபையில் எழுந்து ஓய்ந்த ரகசியலை சொல்லியது. அந்த நாளும் வந்தது. பகல் முகூர்த்தமெல்லாம் வசதிப்படாது. அவரவர்கள் வேலை முடித்து காத்தாட வந்து சேர ராத்திரி கல்யாணத்துக்கு தான் லாய்க்கு. அங்கு நடந்த ஒவ்வொன்றுக்கும் தனக்கும் இந்த பூமிக்கும் முற்றிலும் விரோதம் என்று பட்டது மொக்கராசுக்கு. வீட்டு வாசலில் தெருவிளக்கி போட்ட கொட்டகை, பூவோடு கட்டப்பட்ட வாழை மரங்கள், 80 வீடுகளில் எல்லா வீடும் கேட்க வேண்டுமென்றே கிழக்கே ஒன்றும் தெற்கே ஒன்றுமாய் ஒரே பந்தல்கால் உச்சியில் கட்டப்பட்ட ஒளிப்பெருக்கி குழாய்கள், அதில் ஒளித்து தேய்ந்து போன மதுரை வீரன் வசனம், கௌரவான பெருசுகள் உட்கார பள்ளிக்கூடத்திலிருந்து தூக்கி வரப்பட்ட பெஞ்சுகள், மிரட்டிக்கொண்டே எரிந்து கொண்டிருந்த பெட்ரோமாக்ஸ், அதில் பரவி பரவி பறந்து கொண்டிருந்த பூச்சி ராஜ்யம், தண்டட்டியாடும் கிழவிகள், மழையும் வெயிலும் இல்லாமலே கொடையோடு வந்த மிராசுகள், வயசுக்கு வந்த தாவணிகளையும் இப்பவோ பிறகோ என்றிருக்கும் பாவாடைகளையும் வெறித்து பார்த்து சிரிக்கும் விடலைகள், பந்திக்கு காத்திருக்கும் பசித்த மக்கள், இவர்களில் யாருமே மொக்கராசின் மூளையில் சென்று சேரவில்லை. எல்லாமே ஊமை சித்திரங்கள், ஒளியில்லாத நிழலாட்டங்கள். 2 நாற்காலிகள் தூக்கி வந்தார்கள் மணமக்களுக்கு. அதில் ஒன்று 2 கை உள்ளது, மற்றொன்று 1 கை உள்ளது. ஏலே கூறுகெட்ட குப்பாயி மகனே, நாற்காலிய கிழக்கு பார்த்து போடுறா கேன என்று ஒருவன் ஆசிர்வதித்தான். நாற்காலிகளின் பேதம் தீர ஒரு துப்பட்டி போர்த்தி சரி செய்யலாம் என்றது ஓர் அனுபவம். சபைக்கு எடுப்பா இருக்குமாறு பச்சையும் சிவப்புமாய் ஒரு துப்பட்டி கொண்டு வந்து நாற்காலிகளை மூடினார்கள். அதன் கிழிசல் மறைக்க 2 மடித்து ஒளிப்பெருக்கி நிறுத்தப்பட்டது. கொட்டுக்காரர்களின் கொட்டம் தொடங்கிவிட்டது. தன் வாத்திய விருந்தை பூலோக சஞ்சாரிகளெல்லாம் கேட்டு அனுபவித்து விட்டதாகவும், இனிமேல் வானோர்களுக்குதான் என் வாத்தியம் என்பதாகவும் நெஞ்சு நிமிர்த்தி பின்னால் வளைந்து ஆகாயம் பார்த்து ஊதி கொண்டிருந்தான் ஒரு நாதஸ்வரக்காரன். அப்போதும் கூட உழவுகாட்டு உழவனைப் போல முழு வேட்டியில் 3/4 கோவணம் கட்டிக்கொண்டு, ஓரத்தில் மஞ்சள் தடவிய புதுசட்டை போட்டுக்கொண்டு, மாப்பிள்ளைய வரச் சொல்லுங்கப்பா என்று உள்ளும் புறமும் ஓடிக்கொண்டிருந்தார் பேயத்தேவர். வந்தான் மாப்பிள்ளை. அப்போதுதான் பார்த்தான் மொக்கராசு தன் வருங்கால அப்பனை. முரட்டு தோளில் தைத்த மாதிரி மூஞ்சி, கடுங்கருப்பு, சொன்னபடி கேட்காத சுருட்டை முடி, இண்டம்புதர் மீசை, இன்னது நினைக்கிறான் என்று கண்டறிய முடியாத இடுங்கிய கண்கள், உருளக்கட்ட உடம்பு, உயரங்கம்மி, கண்கள் கூசும் மஞ்சளில் வேட்டியும் சட்டையும் ஒரே நிறத்தில், முகத்தில் முதல் முறையாய் பூசிய பவுடர் ஃபர்லாங்கல்லுக்கு வெள்ளையடித்த மாதிரி. அலங்காரம் போதுமப்பா, பொண்ணை கூப்பிடுங்க, மூடி மூடி வச்சாலும் முட்டைக்குள்ளே இருந்து மொசலா வரப்போகுது,
கொட்டுச்சத்தம் கிழிய கத்தியது ஒரு கிழவியின் அடித்தொண்டை. வாழ்வரசிகள் சூழ வந்த செல்லத்தாயி வாழ்வில் இரண்டாம் முறை வெட்கப்பட்டாள். 6 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போது பூவணிந்தாள். மிளகாய்ப்பழ நிறத்தில் பளீரென்று ஒரு பட்டு கட்டியிருந்தாள். ஆண்டிப்பட்டி நாடார் கடைக்கு கட்டுச்சோறு கட்டிப்போய் 6 அமர அலசி எடுத்தது. அந்த ரோஜாப்பூ மாலையின் தொழில்நுட்பமே அலாதி. தோல்பகுதிக்கு ஒரு மூங்கில் பட்டை வைத்து நெஞ்சில் மாலை உருளாதவாறு பட்டி வைத்து விரைக்க வைத்து அடிப்பரத்தில் சம்பங்கி குஞ்சம் செய்து மாலையின் குறுக்கும் நெடுக்கும் சரிகை சுற்றி ஒரு தலைமுறைக்கு உதிராதவாறு தயாரிக்கப்படும் திருமண மாலை. ஆனால் அந்த ரோஜாப்பூக்களின் மேல் தெளிக்கப்படும் உள்ளூர் பன்னீர் ரோஜாவின் வாசனையை துரத்திவிட்டு தனது அராஜக ஆட்சியை நடத்தி கொண்டே இருக்கும். தாலி கட்டும்போது செல்லத்தாயி கழுத்தை கவனித்தான் ஒச்சுக்காலை. முதல் தவணையான 5 பவுன் அஞ்சாதே என்று அவனுக்கு அபயம் சொன்னது. கொட்டுச்சத்தம் ஊர்பிளக்க, குளவை சத்தம் வான்கலக்க, பாறைகள் கசிவது போல் பேயத்தேவரும் அழகம்மாவும் கண்கசக்க, தாலி கட்டி மாலை மாற்றி ஊர்பெருசுகளின் காலில் விழ, அவர்கள் மணமக்களுக்கு நெற்றியில் திருநூறு இழுகிவிட முடிந்தது சடங்கு. பள்ளியறையில் ஒதுங்கியது ஜோடி, பந்தியில் பதுங்கியது ஜனம். நடப்பது என்ன, நன்மையா தீமையா? என்னை ஓர் உசுராய் இந்த ஊரில் யாரும் கருதவே இல்லையா? முட்டியது மொக்கராசுவுக்கு துக்கம் சுரந்த கண்ணீர். மறுநாள், ஏப்பா ஒச்சு, என்னதா இருந்தாலும் செல்லத்தாய்க்கு அவன் தலைமகன் இல்லையா? கூட கூட்டிக்கிட்டு போறது ஆசாரி பேயத்தேவருக்கு வேண்டியவர் ஆரம்பித்தார். காதில் செருகியிருந்த பீடியை எடுத்து நுனிப்பல்லில் கடித்தபடி வார்த்தைகளை துப்பினான் ஒச்சு. அப்படி இல்லையே, பொண்ணை மட்டும் கூப்பிட்டுக்கிறதா தானே பேச்சு? சின்ன மண்ணு, என்ன பண்ண போறா? அடுத்த அடி எடுத்து வைத்தார் ஆசாரி. நாளைக்கு செல்லத்தாய் வகுத்துல ஒரு நண்டாஞ்சுண்டாம் பிறக்குதுன்னு வச்சுக்கோங்க. எனக்கு இருக்கிற 3 குழிய எத்தனை பேருக்கு பங்கு போடுவீங்க? செல்லத்தாய் மட்டும் வந்தா வரட்டும், இல்ல ஒத்த ஆளா ஊருக்கு போறேன் உறுதிபட சொன்னான் ஒச்சுக்காலை. நாயக்கர் வீட்டில் இரவல் வாங்கிய கூட்டு வண்டியில் பலகாரம் அதிர்சம் பண்டபாத்திரம் ஏற்றி பந்திக்கு வாங்கிய அரிசியில் மிச்சம் கட்டி ஆத்தா அப்பன் காலில் விழுந்து அழுது கொண்டே செல்லத்தாயி வண்டி ஏறிய போது உள்ளே முழங்காலில் கை கட்டி மூட்டைகளுக்கு மத்தியில் உட்கார்ந்திருந்தான் மொக்கராசு. கள்ளிக்காட்டு இதிகாசம் தொடரும். இணைந்திருங்கள் நம்முடைய பக்கத்துடன். நன்றி, வணக்கம்.